வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு 110 cc. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா பைக்ஸுடைய ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய சஜஷன்ஸ் அண்டு நான் பார்த்த பைக்ஸ் அண்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பைக்ஸை வச்சு என்னோட ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு நான் வந்து பேஸ் பண்ணி, அதாவது எதை பேஸ் பண்ணி நான் இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், பில்டு குவாலிட்டி அண்ட் அதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மைலேஜ் ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிற மாதிரி இந்த எல்லா பேசிக்கான விஷயங்களையும் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரைஸை வச்சு நான் வந்து இதை வந்து அடிப்படையாக பண்ணலைங்க. ஏன்னா இந்த வண்டியில் வரக்கூடிய, அதாவது இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய 5 பைக்ஸுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கம்மியாங்கிற மாதிரி கலந்து கலந்து தான் வரும். ஸோ ப்ரைஸை வச்சு நான் வந்து போடலை. ஸோ இந்த 5 பைக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் அதோட மைலேஜ், அதோட பில்டு குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக ஃபியூச்சரிஸ்டிக் வைஸ் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கிறத வச்சு தான் நான் 5 பைக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய லிஸ்ட்டு படி நான் அந்த கடைசி பொசிஷன் 5-4 அப்படி லாஸ்ட்லேருந்து போயிடலாம். ஸோ 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய பைக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக்கு. ஸோ இந்த பைக் நான் ஏன் வந்து 5th பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட தாட் படி பேஷன் ப்ரோ ஒரு நல்ல பைக்கு தான். ஸோ ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நிறையவே ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. அதாவது எக்ஸ்டெக் ஃபியூச்சர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க 110 cc. ஸோ நார்மல் பேஷன் ப்ரோ எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபுல் LED ஹெட்லைட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாடி டிசைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ்லேயே அதிக பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கும் இது தான். 9 BHP அண்ட் 9.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக்கு. அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இதில் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வித் ப்ளூ பேக்ரவுண்டோட வரும், ப்ளூடூத் பேரிங் கனெக்டிவிட்டி சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு அலர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு i3S ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிற மாதிரி ஒரு நிறையவே ஒரு ஃபியூச்சர்ஸ் அடங்கின ஒரு பைக்கு. பட் 5th பொசிஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட வந்து வருது ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65-64, ஸோ அந்த ரேஞ்சஸ் தான் வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். நிறையா பேர் பேஷன் ப்ரோ ஓட்டி அவங்க ஓனர்ஷிப் கொடுத்ததை வச்சு தான் நான் இந்த பைக் வந்து 5th பண்ணியிருக்கேன். ஸோ நான் 5th பொசிஷன் கொடுத்துருக்கனால இந்த பைக் மோசமான பைக்குன்னா கிடையாது, இது ஒரு செம்மையான ஒரு பைக்கு தான் ஓகேங்களா. ஸோ 4th பொசிஷனில் பஜாஜ் ஃபேமிலி. ஸோ இந்த பஜாஜ் ஃபேமிலி அப்படின்னு நான் பார்க்கும்போது இதில் என்னென்ன பைக்லாம் வந்து இன்வால்வ் ஆகும்னா இந்த பிளாட்டினா, அதே மாதிரி CT 110, இந்த ரெண்டு சீரியஸுமே இந்த பொசிஷனுக்கு வந்து வரும். ஸோ நான் ஏன் இந்த பைக்ஸ் வந்து இந்த பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டிகள் எல்லாமே வந்து, அதாவது பஜாஜ் சீரீஸில் வர இந்த 110 cc கேட்டகரி எல்லாமே ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு என்ஜினுமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஃபியூச்சர்ஸ்னு வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாட்டினாவில் மட்டும்தான், அதாவது பிளாட்டினா 110 ABS மட்டும்தான் உங்களுக்கு பார்ஷியல் டிஜிட்டல் மீட்டர் அண்டு கியர் போஷன் இண்டிகேட்டருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த பேசிக்காக பிளாட்டினா 100 அண்ட் CT 110X அந்த CT 110 சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காது. டிஸ்க் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்காது, உங்களுக்கு வந்து பைக் ரொம்ப பேசிக்காக இருக்கும். பட் பிளாட்டினா 110 ABS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் ஒரு 85 km உங்களுக்கு மைலேஜ் வரும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 86,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து, ஹேண்ட் கார்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்ஷியல் மீட்டர்னு சொல்லிட்டு நிறையவே ஒரு ஃபியூச்சர்ஸ் அடங்கின ஒரு பைக்குன்னே சொல்லலாம். என்னோட ஒரு சிம்பிள் பர்சனல் ஒரு ஃபேவரட் பைக் அப்படின்னு கண்டிப்பாக பிளாட்டினா 110 ABS நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு அதே பழைய எலக்ட்ரானிக் பேஸ்டு கார்பரேட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு அந்த சென்சிங் அண்ட் ஃபியூலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு பழைய பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பைக் வரதில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இல்லை மாதிரி அந்த பெட்ரோல் போடுறதில் அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வராது. இந்த வண்டியும் கார்பரேட்டரில் ரன் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பெரிய ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷனை பற்றி தெரியாதவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பிளாட்டினா சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக்ஸை வச்சு தான் நான் இந்த பைக்கை வந்து 4th பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். மற்றபடி பிளாட்டினா பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பைக்குங்க. அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல 3rd பொசிஷன் கொடுத்துருக்க பைக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட CT 110 சீரியஸ். ஸோ CT 110 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CT 110 டியூலெக்ஸ் இருக்குது, Livo 110 இருக்குது. நான் Livo-வோட CT 110 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டு பில்டின் குவாலிட்டி அண்ட் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் என்ஜின் அப்படின்னா கண்டிப்பாக CT 110 தான். என்னோடய பர்சனல் ஃபேவரட்டுங்க இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியில் பெருசாக ஃபியூச்சர்னு எதுவுமே இருக்காது, டிஸ்க் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் மாதிரி ப்ளூடூத் கனெக்ட், ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டருங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்காது. LED லைட்ஸ்ங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹாலஜன் யூனிட். வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்ப்ளெண்டர் எப்படி டிசைன் இருக்குமோ அந்த மாதிரி நார்மலாக கேரியர்லாம் வச்சு ஒரு சிம்பிளான டிசைனாக இருக்கும். ட்ரம் பிரேக் சிஸ்டம் தான். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சைலண்ட்டான ஒரு என்ஜின், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் என்ஜினை பொறுத்த வரைக்கும். என்ஜினுக்காகவே நீங்கள் தாராளமாக ஹோண்டா சைடு வந்து போகலாம், ஏன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்க என்ஜின் செம்ம சூப்பரான ஒரு என்ஜின். அதே மாதிரி இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரும், அப்புறம் இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம் வரும். இது ரெண்டு மட்டும்தான். இன்டெகிரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் கில் ஸ்விட்சும் கொடுத்துருப்பாங்க. 110 சீரியஸ்லேயே உங்களுக்கு ஒரு கில் ஸ்விட்ச் வரக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா இந்த CT110 பைக் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்லேயே இந்த இன்ஜின் கில் ஸ்விட்ச் எல்லாமே ஒரு 150 சிசிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. பட் நம்ம ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பைக்ஸ்லையுமே இந்த ஃபியூச்சர் வந்துருக்கும். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு பெஸ்ட் பைக், ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பைக் அப்படின்னு கண்டிப்பாக நான் ஹோண்டா CT110 சொல்லுவேன். என்ன தான் டிஸ்க்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிஜிட்டல் கன்சோல் மீட்டர்லாம் இல்லைனாலும் வண்டி தரமான வண்டி, என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. உங்களுக்கு 70+ கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டிங்கன்னா நல்ல மைலேஜ் வரும். முக்கியமாக என்ஜினை நம்பி நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். சூப்பரான ஒரு பைக்கு. தேர்ட் பொசிஷனில் ஹோண்டா CT110 டியூலக்ஸ், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பொசிஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கெஸ் பண்ணாமே இருப்பீங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் செகண்ட் பொசிஷன் வந்து ஸ்ப்ளெண்டர் கொடுப்பேன், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக், சரிங்களா? எக்ஸ்டெக் வந்து கொடுக்கலாம் ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த பைக் நான் வந்து செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன், ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பட் நான் ஃபியூச்சர்னு சொல்லும்போது இந்த வண்டியில் ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது, டிஸ்க்கு. ஸோ டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் சுத்தமாக அந்த ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரம் பிரேக் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் செகண்ட் பொசிஷன் நான் கொடுத்ததுக்கான ரீசன் வேல்யூ ஃபார் மணி. ஸோ இந்த வண்டியோட இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 96,000-98,000 கிட்ட இருக்குது, சரிங்களா? ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 2,000 ரூபா கம்மியாக வரும் எக்ஸ்டெக் பொறுத்த வரைக்கும். பட் அதே ப்ரைஸில் நான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க பைக்கில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெக் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க, தென் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர், எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ டிஸ்க் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது நண்பா. அதே மாதிரி கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங்கில் மெசேஜ் அலர்ட்ஸ் மட்டும் வரும், பெருசாக எந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே கிடையாது. பட் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஆரஞ்ச் பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு பார்க்குறப்ப இது எக்ஸ்டெக் சொன்ன மாதிரி உங்களுக்கு i3s வரும், ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து வருது. மற்றபடி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான ஒரு இன்ஜின், பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான பில்டு, ஓரளவுக்கு நல்லா குட்டியான ஒரு பைக்கு, 98 கிலோ 110 கிலோ அந்த ரேஞ்ச் தான் வந்து வெயிட் வரும் ஓவரால் வெயிட்டே. ஸோ ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்ட்ராங்கான ஒரு பைக் அப்படின்னே கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ளெண்டர் வந்து சொல்லலாம். இன்றைக்குமே ஒருத்தர் வந்து ஒரு 110 சிசியில் இல்லைனா 100 சிசியில் ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்னா கண்டிப்பாக ஸ்ப்ளெண்டருக்கு தான் போவாங்க. ஏன்னா ஸ்ப்ளெண்டர் பொறுத்த வரைக்கும் 97 சிசி தான். பட் இருந்தாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அண்ட் மைலேஜ் நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணாலும் ஒரு 60-65 உங்களுக்கு தாராளமாக மைலேஜ் வரும். நல்ல எக்கனாமியில் ஒரு 40-60 மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு 75 லிட்டர்ஸ் வந்து தாராளமாக மைலேஜ் வரதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரதுனால உங்களுக்கு பெட்ரோல் வேஸ்டேஜ் இருக்காது, உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷனில் ரூல் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் நிறைய பேர் எதிர்பார்த்த பைக், நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் படி ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரேடியான் 110 தான். ஸோ டூயல் டோன் இந்த ஆப்ஷன் நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ரெண்டாவது கொடுத்த ஸ்ப்ளெண்டர்லேயே வந்து சொல்லியிருப்பேன், அந்த 98,000 ப்ரைஸுக்கு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ஒர்த்தாக நீங்கள் வந்து பார்க்கணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியானில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயமும் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அது வெறும் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிலே நிறையா ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஓட்டுறது அந்த ஃபீல் இன்னுமே பெட்டராக இருக்கும் இந்த வண்டியில். ரெண்டாவது, வண்டி நல்லா டாலான ஒரு பைக்கு, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அகலமான ஒரு பைக்குங்க. நீங்கள் ஓட்டும் போது ஒரு செம்ம ஃபீல் இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட பீட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு அப்பாச்சி வைப் வந்து வரும். ரெண்டாவது, இதில் ஈக்கோ மோட், பவர் மோடுங்கிற மாதிரி உங்களுக்கு மோட் சேஞ்சிங்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட மைலேஜ் கஸ்டமைசேஷனை நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவாக அதுவே இண்டிகேட் பண்ணும், அந்த மைலேஜ் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்கிறத நீங்கள் இந்த டிஸ்பிளேலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டீடைல்ஸ் அண்ட் ப்ளூடூத் பேரிங் கனெக்டிவிட்டி இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கும், ஹாலஜன் லைட்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இதில் டிஸ்க் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டியூயல் டோன் கலர் போகிறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோட நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு 98,000 அதே ரேஞ்ச் தான் வரும். ஸோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்கும் டிவிஎஸ் ரேடியோவும் கிட்டத்தட்ட அந்த 2,000-3,000 டிஃபரன்ஸில் தான் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த சேம் கேட்டகரி. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் நல்லா ஓட்டிங்கன்னா 75 mileage தாராளமாக வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய பைக், பவருமே ஒன்று 110 சிசிங்கிறனால ஸ்ப்ளெண்டர் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர் அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக இந்த பைக்குமே மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் பார்க்கும்போது என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் படி நான் கண்டிப்பாக ரேடியானுக்கு வந்து என்னோடய ஓட்டிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ இந்த 5 பொசிஷன் உங்களுக்கு ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த 5 பைக்கில் உங்களுக்கு நீங்கள் எந்த பைக் வந்து சூஸ் பண்ணுவீங்க, எந்த பைக்குக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கும். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.